அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும், அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும், எங்கும் நிலைக்கட்டும். சித்தர்களின் மருத்துவ ஆற்றல். இந்த என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறோம். அந்த சிரசில் நம்ம மூளை இருக்கு. இந்த மனித மூளையில் சாதாரணமாக எல்லா மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 100% மூளையில் ஒரு 4% தான் அதிகபட்சமாகவே வேலை செய்யுது. ரொம்ப அறிவோ அதிகமானவங்களுக்கு மிஞ்சி போனால் 5%, மிச்சம் 95% மூளை வந்து வேலை செய்யாமல் இருக்கு. இது சித்தர்கள் இந்த 65வது கலையாகிய மனமலா பெருவாழ்வு கலையை உணர்ந்து கொண்டு அஷ்டகர்ம சித்தியாலும் அஷ்டமா சித்தியினாலும் இந்த மூளையில் இந்த காலியாக இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனந்த இடம் இருக்குது, அது சாவி போட்டு திறக்காமல் இருக்கு. உதாரணமாக இப்போ எல்லோரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபோன் வாங்கும்போதே எல்லாம் அது 256 GB 510 GB அங்கிற மாதிரி மூளையில் உதாரணம் 1 TB வச்சுங்க, 1 TB உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்கை வாங்கிட்டு 100 MB மட்டும் யூஸ் பண்ணி வச்சியெல்லாம் சும்மா இருக்குது. ஆனால் என்ன பண்ண, ஒரு டெராபைட் கொடுத்துருக்குறாரு, அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் நிறைய முக்கியமான விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு 100 MB மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு மிச்சம் ஒரு பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்க மாதிரி இந்த 95% பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி கடவுள் பண்ணி வச்சுருக்கார். அது ஒவ்வொன்றா திறக்க திறக்க இந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தெலாம் தெரிந்து கொள்ளலாம். சித்தர்கள் அப்படி தான் அந்த ஒவ்வொரு பகுதியை ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா இப்போ மனிதன் வந்து எல்லாத்தோட அறிவு ஜாஸ்தின்னு சொல்கிறான், ஆனால் மற்ற விலங்கினத்தோடையோ பறவையோடையோ எறும்பு கூட நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட உங்கள் அறிவு ரொம்ப குறைவு தான். உதாரணமாக ஒரு பெரிய மலை வரப்போன்னு வச்சுங்களேன், இந்த கிராமத்தில் சுலபம் பார்த்தலாம், அல்லது நீங்கள் ரோட்டில் போகும் பார்க்கலாம், திடீரென்று பார்த்தால் சாரே சாரே எறும்பு நிறையா வந்து பள்ளமான பகுதியிலேருந்து மேட்டுப் பகுதியிலேருந்து மலையை நோக்கி ஒரு மரத்தில் நிறைய ஏறும். அப்படி மரங்கள்லேயும் தரையில் இருந்து வேக வேகமாக பள்ளத்திலிருந்து அந்த எறும்புலாம் ஊர்ந்து போனால் இங்கே எதிர்பாராமல் பெரிய மழை வரப்போன்னு அர்த்தம், ஒரு 4 நாள் பெரிய மழை வந்துடும். அதையே சுவற்றில் நீங்கள் வீட்டிலேயோ அல்லது கட்டிடத்துலேயோ மரத்துலேயே சுவர்கள் சார சாரையாக எறும்புகள் ஏறிச்சின்னா அங்கே எர்த்குவேக் வரப்போன்னு அர்த்தம், அதுக்கே தெரியுது. எம்மன் வரப்போகும்போது நாய்க்கு தெரியுது. அதே போல் பஞ்சபூதத்தில் மாற்றங்கள்னால எர்த்குவேக் நிலநடுக்கம், ஆழிப்பேரலை சுனாமி, பெரிய மழை, பெருங்காற்று, புயலை வர்றதுக்கு முன்னாடியே பறவைகளுக்கு விலங்குக்கு தெரியுது. அப்போ உனக்கே தெரியாமல் போச்சுன்னா அதை அந்த பகுதி உனக்கு அந்த அறிவு இருக்கு, அந்த அறிவை பயன்படுத்தலை. ஏன்னா இப்போ மனிதன் பூரா என்னென்னா இந்த 5 புலன் அறிவுக்கு ஆசைப்பட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்க நினச்சிக்கிட்டு அது அதிகமாக தின்னணும் ஜாலியாக இருக்க நினச்சிட்டு அந்த அறிவை பயன்படுத்தாமல் இருக்கிறான். அப்போ இந்த வலது கண்ணும் இடது கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்திர சூரிய சக்தியை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா எல்லா ஆற்றலும் உங்களுக்கு வந்துடும். அதுதான் சித்தர்கள் வாசி யோகம் என்று சொல்லி கொடுத்தாங்க. அந்த வாசி யோகமும் பஞ்சாட்சர பூஜை வாழை பூஜை செஞ்சாச்சுன்னா அந்த மூளையில் எல்லா பகுதியும் திறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சித்தர்கள் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு வரக்கூடிய வியாதி 4448 கண்டுபிடிச்சி அந்த வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு மூலிகை போய் நின்னோட அந்த மூலிகை தன்னால் பேச போகிறது, ஃப்ரெண்டுகிட்ட போய் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க, உடம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்கிறீங்க, உங்கள் பையன் எப்படி இருக்கான், உங்கள் பொண்ணு மனைவி எப்படி இருக்கிறாங்க, குடும்பத்தில் எப்படி இருக்கா கேட்குற மாதிரி ஒரு மூலிகை போய் சித்தர் என்ன பேசினோடனே அந்த மூலிகை அதுவாகவே தன்னுடைய மாந்திரிய குணத்தையும் தன்னுடைய மருத்துவ குணத்தையும் தன்னுடைய ரசாயனத்துடைய சக்தியை அந்த மூலிகை சொல்லிடும். உடனே அவங்க மூலிகை பதிஞ்சிடும். இப்படித்தான் ஒவ்வொரு மூலிகைகளையும் பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிச்சி எந்த மூலிகையோடு எந்த மூலிகையை சேர்த்தா எந்த வியாதி தீரும். ஏன்னா சக்தி சிவமு சேரும்போது ஒரு ஞான குழந்தை முருகன் உண்டாகிற மாதிரி மருந்துகளையும் சக்தி சிவம் ரெண்டும் சேர்ந்தவுடன் அபூர்வமான ஒரு புதிய மருந்து உண்டாகும். அப்படித்தான் அந்த 8 பாசனம் உண்டாக்கி 9வது சமப்படுத்தக்கூடிய ஒரு உண்டாக்கி தான் நவபாசனம் உண்டாக்கணும். அது மாதிரி எல்லா ரகசியங்களையும் இந்த மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ்,
ஒரு மண்ணை பார்த்தும் இந்த மண்ணில் என்னென்ன ரசாயனம் இருக்கு, கெமிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுபோல் தான் ஒவ்வொரு மூலிகையிட்டையும் சித்தர்கள் பேசி பேசி இந்த ரகசியத்தை எல்லாம் தன்னால் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க. மரத்தோடு பேசுவாங்க, எல்லாத்தோடையும் பேச நீங்களும் முடியும். அதற்கான வழிமுறை எப்படியெல்லாம் பேசினாங்க, நீங்களே எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதை எல்லாம் வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும்.